वेलकम टू माय चैनल इनकी नम चैनल इवरे मारे तेदल जेक यारावदु उंडा अप्पडिंगरद पत्ती दा नम इंद वीडियो फुल्ला पाक्क पोरोम अदुक्कु मुन्नाडी नम एवन तमिल चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कोंगा अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉन क्लिक पण्णिक्कोंगा अप्पदा नांग पोडुर न्यूस वंदु उंगलुक्कु उडनुक्कुडने अप्डेट आगुम एल्लात्तुक्कुमे नल्ला तेरिंज राम विलास बीहार सर्दारे वार्तव यारे कवंग आजीपूरे सर्दीटेंदलमोटा बीहार आयरती एलुतीटना अंदर इवंक नालूती नाप्त वाकटी पर मट पाटर आयरती आ 448 வாக்குகளை தொடர்ந்து இவங்க வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க அடுத்தடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே வந்து இவங்க தேர்தலிட்டாவே வந்து போட்டிட்டாவே வந்து நிறைய பேர் வந்து கூட போட்டியிட தயக்கத்துல தான் இருந்தாங்களா ஏழு முறை கிங்கா அவங்க நல்லபடியா ரூல் பண்ணிருக்காங்களா நாட்டை இதை அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹஜிபூரும் இந்த ராம்விலாசும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க தொடர்ந்து ஏழு முறை ஆட்சி செஞ்சாவே வந்து அடுத்து இவங்களை கம்ஃபர்ட்டபிள் ஆக்க தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இவங்க பாஜாக்காலே இருந்து இந்த மாதிரி ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ 2019 ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல தன்னோட தம்பியை நிக்க வச்சிட்டு நான் இனிமேல் வந்து தேர்தல்ல இருந்து ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படிங்கற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருந்தாங்க இத பார்த்து நிறைய பேர் மன வருத்தம் உடைந்தாங்க அன்னையில இருந்து அவங்க தம்பி தான் வந்து இந்த நாட்டை ஆள போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ வர போற தேர்தல்ல இவங்க தம்பி நிக்கிறாங்க ஆனா இதுல யார் வெற்றி பெற போறா அப்படின்றது இன்னும் சரியா தெரியல ஆனா அவங்களுக்காக இல்லேனாலோ அவங்களோட அண்ணனுக்காகவாவது கண்டிப்பா தேர்தல்ல வாக்குகள் கிடைக்கும் அப்படினு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து வந்துட்டாங்க நிறையா பேர் ஒரு போஸ்டர் ஓட்டியே வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் நாட்டுல அவங்களை பத்தி பிரபலம் அடையாம நமக்கு சரியா தெரியாமலே இருந்துட்டு இருக்கோம் அது ரொம்ப தவறு இவரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி